நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியாவைஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தோற்று போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பேட்டிங் பவுலிங்கை தாண்டி ஒரு பக்கம் பாகிஸ்தான் போன தவறுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது அந்த அணியுடைய பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டன் தெரிவிச்சிருக்காரு இது இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்திய அணி நிர்ணயித்த நூற்றி இருபது ரன்கள் இழக்கக்கூட சேசிங் செய்ய முடியாமல் தான் பாகிஸ்தான் அணி நேற்றி ஒரு அதிர்ச்சி தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதனால டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றோட வெளியேறும் சூழலுக்கு இப்போ பாகிஸ்தான் அணி தள்ளப்பட்டிருக்கு இதனால பாகிஸ்தான் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இந்த தோல்வி குறித்து பாகிஸ்தானுடைய பயிற்சியாளர் கேரி கிஸ்டன் பேசும்போது முகமது ரிஸ்வான் நாற்பத்தி நாலு பந்துகளில் முப்பத்து ரன் எடுத்து களத்தில் இருந்தார் அந்த நேரத்தில் தேவையில்லாமல் அட்டாக் செய்ய முன் மீண்டும் தான் அவுட் ஆனார் அவ் அட்டாக் செய்ய முயன்றது நிச்சயம் ஒரு தவறான முடிவு தான் ஏன்னா ஆட்டம் அந்த நேரத்தில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயக்கூடிய நிலைமை இருந்துச்சு பாகிஸ்தான் அணி பாலுக்கு பால் விளையாடினாலே வெற்றி என்ற நிலைமை இருந்தப்போ அந்த நேரத்தில் தவறான முடிவை எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கும் இது போன்ற தவறுகளை போது அதன் விளைவுகளை நிச்சயம் நாம் சந்தித்து தான் ஆகணும் மட்டும் இல்லாமல் அணியாகவே நாங்கள் சில தவறான முடிவுகளை முக்கியமான நேரத்தில் எடுத்ததாக நினைக்கிறேன் நியூயார்க் பிச்சில் பேட்டிங் செய்வது கடினம் என்பதை முன்னவே நாங்கள் அறிஞ்சோம் அதனால் ரிஸ்வானுடைய பேட்டிங்கை நிச்சயம் பாராட்ட வேணும் கடைசி வரைக்குமே பாகிஸ்தான் அணி பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்பட்டனர் ஆனால் கடைசி ரெண்டு ஓவரில் ஆட்டம் மொத்தமாக மாறிடுச்சு இந்த தோல்விக்கு நாங்கள் அனைவரும் தான் பொறுப்பு நிச்சயம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் பாகிஸ்தான் அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தலை ஆனால் நிச்சயம் பிரச்சனைகளை சரி செய்து சிறந்த ஆட்டத்தை விளையாடுவோம் கடந்த பன்னெண்டு நாட்களாக பாகிஸ்தான் அணியோட பயணித்து வந்துட்டுருக்கேன் இது ஒரு புதிய பயணமாக தான் இருக்குது வீரர்களை புரிந்து கொள்வது மகிழ்ச்சியாகவும் இருக்கு நிச்சயம் பாகிஸ்தான் அணிக்கு அனைவருமே வென்று கொடுப்பாங்க நான் இது வரைக்கும் பாகிஸ்தானிக்காக பல பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கேன் ஆனா நேத்தி இந்திய அணி கூட ப பாகிஸ்தான் விளையாடும் தான் நான் நோட் பண்ண விஷயங்கள் அப்படின்றது இந்திய அணி ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க குறிப்பாக இந்திய அணியில் அந்த பிச்சுல நேத்தி ரிஷப் பந்தும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆடத்தை வெளிப்படுத்தினாங்க தான் நேத்தி இந்திய அணி அந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது நேற்று அந்த பிச்சில் பால்களை கணிக்க முடியாமல் மிக முக்கியமான சீனியர் பேட்ஸ்மென்களே அவுட் ஆகி போகும்போது அந்த இடத்துல ரிஷப் பந்த் ஒரு இளம் வீரராக இருந்து பாலை ரொம்ப அழகாக கவனித்து எப்போதுமே அவர் அடிக்கக்கூடிய ஷாட்களை ரொம்ப அழகாக சிறப்பாக செயல்பட்டார் அதனால தான் நேற்று இந்தியா நூற்றி இருபது நிர்ணயம் பண்ண முடிஞ்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோற்றுருக்கும் அதே மாதிரி பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பும்ராவுடைய பவுலிங்கை சொல்லியே தின்னும் நான்கு ஓவர் வீசி ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான ஸ்கோரை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை அசால்ட்டாக எடுத்திருக்காரு சொல்லப்போனால் அந்த பதினெட்டாவது ஓவரெலாம் அவர் போட்ட பவுலிங்கை நான் மிரண்டு போயிட்டேன் ஏன்னா பதினெட்டாவது ஓவர் போதெல்லாம் மேட்ச் வந்து எங்கள் கையில் எடுத்துச்சு அவர் போட்ட அந்த ஒரு ஓவரை ஒரு மிக முக்கியமான விக்கெட் எடுத்து வெறும் மூன்றன் தான் விட்டு கொடுத்தாரு அங்கேயே தெரிஞ்சு போச்சு பொம்பராவுடைய பவுலிங் இருக்க வரைக்கும் நாமளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அங்கேயே எங்களுக்கு நெத்தியில் பொறி மாதிரி இருந்துச்சு அதோடைய விளைவு தான் நேற்று நாங்கள் தோற்று போனது ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு மீண்டும் நாங்கள் ஃபார்முக்கு வருவோம் ஸோ இந்தியாவை யார் தோக்கடிக்கணும்னு நினச்சாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய பவுலிங்கை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியாட்ட மன்னக்கவி இந்தியா தான் இந்த முறை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது பாகிஸ்தானுடைய பயிற்சியால் பேசுகிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு